குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத்தில் வீட்டு வேலை செய்பவர்களால் இதுவரை முதலாளிகளுக்கு எதிராக 181 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குவைத்தில் கடந்த மாதம் வீட்டு பணியாளர்களுக்கு எதிராக முதலாளிகளிடமிருந்து 17 புகார்கள் கிடைத்ததாக மனித வளத்திற்கான பொது அதிகார சபையின் வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுக்கு எதிராக முதலாளிகளிடமிருந்து நிர்வாகத்தால் 183 புகார்கள் பெறப்பட்டுள்ளது. வணிக உரிமையாளர்களுக்கு எதிராக தொழிலாளர்களிடமிருந்து 181 புகார்கள் வந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட 63 புகார்களை நிர்வாகம் நீதித்துறைக்கு அனுப்பியது. இதில் பணிநீக்கம் தொடர்பான 8 புகார்களும் அடங்கும். பயண ஆவணங்கள் தொடர்பான 37 புகார்களும் உள்ளன. தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு இடையே 290 புகார்களை நிர்வாகம் சுமூகமாக தீர்த்தது. நிர்வாகம் தொழிலாளிகளுக்கு பயனளிக்கும் வகையில் 1780 தினார்களையும் முதலாளிகளுக்கு ஆதரவாக ஆட்சேர்ப்பு அலுவலகங்களிலிருந்து 77,000 தினார்களையும் வசூலித்தது. மேலும் வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு பணிக்காக பணிபுரியும் அலுவலகங்களின் எண்ணிக்கை 420 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 42 அலுவலகங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டது. விதிமுறைகளை மீறியதற்காக 5 அலுவலகங்களில் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. குவைத் சால்மியா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 6வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர். நேற்று புதன்கிழமை மாலை சால்மியா பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் எவ்வித உயிர்ச்சேதமும் இன்றி தீயணைப்பு குழுவினர் தீயை அணைத்தனர் என்று பொது தீயணைப்பு பிரிவின் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குவைத் ஃபாகில் பகுதியில் உள்ள தோட்டத்தில் போதைப் பொருள் கொண்ட கசகசா செடியை வளர்த்ததற்காக இந்தியர் ஒருவரை அகமதி பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கசகசா செடிகள் வளர்த்துள்ள தோட்டம் குறித்து அகமதி பாதுகாப்பு இயக்குநரகம் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பொது நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் தோட்டத்தை கைப்பற்றி தாவரத்தின் மாதிரிகளை தடவியல் சான்றுக்கு அனுப்பியுள்ளனர். குவைத் நாட்டில் கசகசா வளர்ப்பதோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து குவைத் நாட்டிற்கு கொண்டு வருவது தண்டனைக்குரிய குற்றமாகும். குவைத் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் April 14 முதல் April 17 வரை விடுமுறையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவசரகால தூதரக சேவைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இந்த வார இறுதியில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் முகமது கரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். குவைத்தில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். சில நேரங்களில் புழுதி காற்று ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் நிலச்சரிவு வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80 உயர்ந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 253 நபர்கள் உயிர்ந்துள்ளனர். கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெய்த கனமழையால் டர்பன் முனிசிபாலிட்டி பெருத்த சேதம் அடைந்துள்ளது. ஈஜிப்தில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.